வணக்கம் யுவர்ஸ், இது கேமிங் வித் டாபி. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். எதனால் இவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்லிட்டேன். எனக்கு வேறு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதனால தான் வீடியோவே போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓவிஎன்ஐ என்கவுண்டர். பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த கேம் அப்படி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு ஏலியன் கேமு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேம் குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியா வந்து ஒரு 9 இயர் ஓல்டு காலம். அவங்க வீட்டில் ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக சவுண்டுனா கேட்குதுன்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் எழுந்து பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ்லாம் எங்கேயோ காணாம போயிட்டாங்களாம். ஆஹா, அந்த ஏலியன் பசங்க பண்ண வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படியாச்சும் இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகணும், அந்த ஏலியன்ஸ்டெல்லாம் மாட்டாமல். அதான் ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியுமே. சரி, இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு கேம் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் இப்போவே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வந்தாச்சுங்க. என்னங்க இது, அப்படியே எங்கேயோ மேலே போகிற மாதிரியே இருக்க. டேய், ஆஹா, யூஎஃப்ஓ வந்துருச்சு. எங்க உள்ளேருந்து ஏலியன் வருதுங்க. அடே ஏலியனே, என்னோட அவசரத்தில் ட்ரெஸ்ஸு படம் போன்ட்ட யாருங்க அவன், உன்னை பார்த்தா ஏலியன் மாதிரியே இல்லையா, ரொம்ப நாளாக சாப்பிடாத ஓன மாதிரியே இருக்கான். அவசரத்தில் ட்ரெஸ்ஸு கூட படம் போன்ட்டான். ஓகே, நம்ம இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். என்னடா ரூம்னா ரொம்ப பழசாக இருக்கே. என்னங்க இதில், என்னங்க இது, இதெல்லாம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆடா பாவீங்களா, நம்மளுக்கு வந்து எல்லா கேம்லேயும் ஸ்டார்டிங் ரூமில் வந்து ட்ராயர்ஸ் இருக்கும், ஆனால் அது உள்ளே வந்து எதுவுமே இருக்காது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகல. என்னங்க இந்த டோரும் ஓப்பன், ஐயோ ஏலியன் வந்துட்டான். ஆடா பாவி, நல்ல வேலை ஒளிஞ்சிட்டேன் ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுகர் த ஈவில் ராபிட் 1, 2 சொல்லி ஒரு கேம் பண்ணியிருப்போம். அதே டெவலப்பர்ஸ் தான் இந்த கேமே பண்ணியிருக்கானோ. அப்போனா கேம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏலியன் பயல்ற டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போயிட்டு இந்த செவத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஐயோ வரானே, சரி நம்ம கீழே போயிடலாம். அப்படியா மேலே போயிட்டு அந்த செவத்தை பார்ப்பான், அப்புறம் கீழே போயிட்டு கீழே ஒரு செவர் இருக்கும், அதை போய் பார்ப்பான். அதான் இந்த ஏலியன் பயல்ற டியூட்டியே. நம்ம இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும். என்னடா எல்லா டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ எங்கெங்கே போகிறது, இவன் வேறு கீழே வந்துக்கிட்டு இருக்கானே. சரி அவன் இந்த சைடு தான் போவான், நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பையன் வேறு கொஞ்சம் டேஞ்சரான பையங்க, நம்மளை பார்த்துட்டான்னு வச்சிங்களேன் நம்ம எங்கே போய் ஹைட் ஆகணும்னு விடவே மாட்டான். ஆஹா போயிட்டுருக்கான். ஏண்டாடே இவ்வளோ பெரிய யூஎஃப்ஓவில் வந்து இறங்குற, ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வரணும்னு அறிவில்லடா, எங்கெங்கே போகிறான். இல்லை அர்ஜென்ட்டாக சூச்சு வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆஹா இங்கே தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி நம்ம இங்கே போயிட்டு இங்கே ஹைட் ஆகிடுவோம், அவன் மேலே போகட்டும். மேலே போயிட்டு அவன் இங்கே பார்த்துட்டு வரத்துக்குள்ளே நம்ம கீழே எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். வரான்னு நினைக்கிறேன். ஆஹா போயிட்டுருக்கான், நல்ல வளங்க மாட்டணும். சரி மாட்டலை, ஐயோ வாய் வேறு வளருதா. சரி என்னடா இந்த கேமில் எதையுமே ஓப்பன் பண்ண முடில, என்னங்க பண்ணுறது, எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எதுவுமே ஓப்பன் ஆகலைங்க. அப்போ எதுக்குடா வச்சுருக்கீங்க. சரி நம்ம வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இவன் இங்கே தானே பார்த்து, ஏய் என்னதுங்க இது, ஓ கீ கிடச்சிருக்கு. சரி இது வந்து எந்த ரூமோட கீன்னு தெரில, நம்ம எல்லா ரூமையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு தாங்க நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே வந்து ஏதோ டூல் தேவையா, அது வேறு என்ன டூல்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டோர்னால் வந்து ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஏய் இது ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஆஹா சவுண்டு கேட்டிங்க தாங்க வருவோம் அந்த பையா, நம்ம லைட்டாக இங்கே ஹைட் ஆகிடுவோம். அவன் வந்து கீழே போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஓடிடலாம். நீங்க இன்னும் ஆளாக காணும், இந்நேரம் வந்திருப்பானே. டே எங்கடா போனால், ஏலியன் மண்டையா, மண்டை மண்டை தாங்க அவனுக்கு பெருசாக இருக்கு. ஆ போகிறான் போகிறான் போகிறான். சரி நம்ம அப்படியே ஓடிடுவோம், திரும்பி மேலே ஏறிட்டு போகிறான். ஆஹா வாட்ச் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா, சவுண்டு கேட்டால் அவன் கரெக்டாக வந்துடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கணும். இந்த டோர் ஓப்பன் ஆகுதா, இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம அப்படியே மேலே ஓடிடுவோம். இங்கே ரெண்டு டோர் இருக்குது, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஆஹா இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டானோல, இன்னங்க ரூம் உள்ளே ஒரு ரூமு, இது ஓப்பன் ஆகலை. சரி நம்ம இங்கே போய்ட்டு ஹைட் ஆகிடலாம், அவன் எப்படி மேலே தான் வருவான். ஓ இங்கே வந்து ஹேண்டில் கிடச்சிருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூமை வந்து ஓப்பன் பண்ணாமல் அந்த ரூமில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஹேண்டில் கிடச்சிருக்கு. சரி பார்ப்போம், அவன் ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு போட்டோம். டே எங்கடா இருக்கா, சீக்கிரம் வாடா, இவன் வேறு ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறானே. வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க, ஐயோ இங்கே வந்துடுவானோ, எங்கெங்கே போனோம் ஆளே காணும். டே மறைஞ்சிட்டேடா. ஆ போகிறான் போகிறான், சீக்கிரம் போடா, மண்டே பாருங்களேன் எவ்வளோ பஸ்ஸில் இருக்குன்னு. சரி நம்ம அப்படியே ஓடிடுவோம், பொறுமையாக தான் போகணும், ஏன்னா அந்த பையில பொறுமையாக தான் போயிட்டுருக்கான்.
ஏன்னா ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போயிடலாங்க. நாங்கள் எதுவுமே இல்லை. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் தான், சின்ன கேம்னு சொல்ல முடியாது. ஒரு கான்செப்ட் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனால் பெரிய கேம் தான். சரி நம்ம ஃபஸ்ட் இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு கீழே போகணும். அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையா. இங்கே வேறு ஏதோ நாபு தேவைப்படுது, அந்த நாபை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்துப்போம். இவன் அந்த சைடு தான் போயிருப்பான் எப்படியும். நம்ம உள்ளே போயிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். எங்கடா அந்த பாக்ஸு? ஆ, இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு ஹேண்டில் எடுத்து வந்தோமே, அதை இதை போட்டு ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் ஆகிட்டு, ஓ நாபு இருக்குங்க இதில் தான். மேலே ஒரு நாபு தேவைப்பட்டுச்சுல, அந்த நாபு தான். ஓஹோ வந்துக்கிட்டு இருக்கானே, பார்த்துட்டானோ இவன் மட்டும் ஒரு வாத்தியமே நம்மளை பார்த்துட்டானு வச்சுங்க, அவ்வளோதாங்க நம்மளை. அவன் வந்து நம்மளை பிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டான். நம்ம எங்கே போய் ஹைட் ஆகுனாலும் மாட்டிப்போம். அதே அந்த கான்செப்ட் தான் சுகர் தெய்வல் ராபெட்லேயும் இருக்கும். ரெண்டு கேம்லேயும் வந்து ஒரே கான்செப்ட் தான் வச்சுருக்கானோ. இன்னுங்க ஆளை காணோம், மேலே போயிட்டானோ. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாபு கிடச்சிச்சுல, அதை போட்டு இந்த டோரை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போட போட சீக்கிரம் போடா, திரும்ப வந்துட போகிறோம். மேலே போயிட்டு அந்த சேவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இது உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கீ கிடச்சிருச்சு. ஆஹா, சவுண்டு வேறு கேட்குதா, ஸ்டெப்பு சவுண்டு இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். ஒளிடா ஒளிடா, நம்ம இங்கேயே கொஞ்சம் நேரம் ஹைட் ஆகிடலாம். அவன் பார்த்தானா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். ஐயோ வந்துட்டாங்க. டேய் நேரா நீல்றா, என்னங்க இவன் கூணு உளுந்த மாதிரி நிற்கிறான், எங்கேயோ போகிறானே. வரான் உடனே பார்த்துட்டு உடனே ஓடிடும். இவன் வேறு கீழே போனானா மேலே போனானான்னு தெரில. நம்ம போயிட்டு ஒரு கீ கிடச்சிச்சுல, அது வந்து இந்த பாக்ஸோட கீ தான். இது உள்ள என்ன இருக்குது? ஓ, ஸ்க்ரூ ட்ரைவர். நம்மளுக்கு கீழே வந்து ஒரு டூல் தேவைப்படுச்சுல, அந்த டூல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான். இதை எடுத்து நம்ம கீழே போவோம். அந்த போய் எங்கே இருக்கானே தெரிலங்க. கீழே போயிட்டானோ இல்லை மேலே இருக்கானோ, திடீர்னு வந்தால் மாட்டிப்போம். ஆ, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவன் கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து இங்கே ஒரு கபோர்டு கிடச்சில, அது பின்னாடி போயிட்டு நம்ம ஹைட் ஆகிடலாம். அவன் மேலே போனதுக்கப்புறம் நம்ம போவோம். அவசரப்பட்டு போய் மாட்டிக்க கூடாது. நம்ம இங்கேயே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே வீடியோ பார்க்குறவங்களாம் இப்போவே வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னங்க ஆலைய காணோடே, எங்கடா போனேன்? என்னங்க இவன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கான். அடே ஏன் பையா? ஆ வரா வரா. அரே பையா, துமாரா நாம் கேஹே. என்னங்க அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஏலியனுக்கு ஹிந்தினா தெரியுமா? சரி நம்ம அப்படி கீழே போயிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது உள்ளக்க ஒரு வழி போவோம்னு நினைக்கிறேன். போடா போடா, சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. அவன் எப்படியோ கொஞ்சம் பொறுமையாக தான் வருவான், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓப்பன் ஓப்பன். என்னங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஆ ஓப்பன் ஆகிடுச்சு. போடா போடா. வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இங்கே ஒரு வழி போகுது. இது என்ன டோருன்னு தெரியலையா? என்னடா வித்தியாசம் வித்தியாசமாக வச்சுருக்கீங்க. ஏங்க இது நம்ம அந்த சைட்லேருந்து ஒரு டோர் பார்த்தோமா, அதே டோர் தாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணோமா, அந்த ரூமில் உள்ள வழி. சரி வேறு எதுவுமே இல்லை, நம்ம இங்கேயே போயிட்டு பார்த்துருவோம். என்னங்க இது? அடே இங்கே தாங்க நிற்கிது அந்த யூஎஃப்ஓ. ஆஹா, அப்போ நிறையா பசங்க வந்து இறங்கியிருக்கானோன்னு நினைக்கிறேன். ஏலியன் பசங்க. என்னடா வீட்டு உள்ள கிரவுண்டுனா கட்டி வச்சுருக்கீங்க. இன்னும் ரொம்ப டேஞ்சரான ஆள் போலையா. உள்ளே பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ஒரு கன்று கிடைக்குன்னு சொன்னேன்னா, இந்த கன்று தான் இது. சொன்னேன்னா இல்லையா? சொல்லலை. ஆமாம் சொல்லலை. நம்மளுக்கு வந்து ஒரு பால் கன்று கிடைக்கும். அந்த கன்னை வச்சு நம்ம அவனால் அடிக்க முடியாது, நம்ம வேறு இதுக்கு யூஸ் ஆகணும். சரி பார்ப்போம். என்னங்க வீட்டுள்ளக்கே எல்லாமே வச்சுருக்கானோ? இது பார்த்தீங்களா, ஏர் கட் மிஷின்லாம் இருக்குது. ரைட்டு, பெரிய பணக்கார ஃபேமிலியாக இருக்கும் போலையே. இது என்னதுங்க? ஓ, இது இதை வந்து நம்ம எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை போய் நம்ம பார்ப்போம். நல்ல வேலை இங்கே ஏலியன் பசங்களை காணோம். மேலே பார்த்தீங்களா ஒரு யூஎஃப் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குங்க. அது உள்ளே எத்தனை ஏலியன் இருக்கானோன்னு தெரிலையா. உள்ள நம்ம வீட்டுள்ள வந்து ஒருத்தவன் தான் சுற்றிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை பேர் வரப்போகிறானோன்னு தெரில, பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு கோடு கிடைக்கும், அதை பார்த்துட்டு போவோம். சிஏஜிஇ, இதை நம்ம கரெக்டான காம்பினேஷனில் வைக்கணுங்க. அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஹிண்ட்டு கொடுக்குறானோலாம். ஓகே, நம்ம கரெக்டாக வச்சுருவோம். சி இங்கே இருக்குது. டேய் என்னடா வரமாட்டேங்க. ஆ ஓகே, இது ஏ. அப்புறம் ஜி எங்கடா இருக்குது? லாஸ்ட்டில் இருக்கா? இதையே நம்ம ஆன் பண்ணி விட்டுருவோம் சீக்கிரம் சீக்கிரம். இப்போதைக்கு இங்கே ஏலியன் தொல்லை இல்லை. ஆஹா, ஏதோ சவுண்டு கேட்குதா. இப்போ எதுக்கு இந்த காம்பினேஷன் போட்டோன்னா, நம்ம ஒரு கன்று பார்த்தோமே, அந்த கன்று எடுக்கிறதுக்கு தான். ஆஹா, என்னங்க வந்துட்டானுவோ. சரி நம்ம ஓரமாக போயிடலாம். அவனை பக்கத்தில் வந்தால் தான் நம்ம மாட்டுவோம். ஐயோ கரெக்டாக வரானே. சார் நான் வந்து கோல் கீப்பர் சார், சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னங்க அவன் பட்டிக்கு போயிட்டு இருக்கான், நல்ல வேலை கண்டுக்கலை. ஓகே, ரெண்டு பேரும் போட்டி வச்சு நடந்து போயிட்டு இருக்கானோ, யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு சொல்லிட்டு. என்னான்னு தெரியலையா. யாரா இங்கே பானிபூரி கடனாக போட்டு வச்சிருக்கிறது? என்னங்க இது, வீட்டுள்ள ஒரு கிரவுண்டு என்னென்னமோ இருக்குது, என்னன்னே தெரில. சரி நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கன் எடுப்போம். இந்த கன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ரெட் கலரில் ஒரு ரவுண்டு இருந்துச்சுல, இதோ இதேமாரி வந்து ஒரு அஞ்சு இருக்கும், அதை கரெக்டாக நம்ம அடிக்கணும். ஐயோ வந்துக்கிட்டு இருக்கானே. சரி நம்ம இங்கே போயிட்டு இங்கே ஹைட் ஆகிடலாம்.
அவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம், சீரமடா சீரமடா பார்த்துட போகிறோம். பார்த்தானா வேலை முடிஞ்சி. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஹைடாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரில, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவன் ஃபஸ்ட்டு திரும்பி போகட்டும். டேய் எங்கடா போனீங்க? இன்னும் அங்கே ரொம்ப ஒத்த வந்துட்டான் இன்னொருத்தன். ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க. மண்டே பார்த்தீங்களா பல பலன் இருக்கு. திரும்ப போகிறானே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பால் கன் வச்சு அவனை ஷூட் பண்ணி பார்ப்போம். துரத்திக்கிட்டு வந்தால் நம்ம வந்த வழியாக ஓடிடலாம். ஐயோ மிஸ் ஆகிடுச்சிங்க, ஓடுறா ஓட, ஐயோ துரத்துறான் துரத்துறான், ஓடு ஓடு ஓடு. நம்ம இந்த வழியாக உள்ளே போயிடலாம். எப்படி அந்த ஏலியன் பையனால் உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். டே வந்துடுறாரு. ஆஹா வராங்க வராங்க. என்னங்க ஆளை காணும்? டே எங்கடா போனேன்? என்னங்க மறைஞ்சிட்டான், எங்கே போனான்னு தெரியலையே, துரத்திட்டு வந்து அடிப்பானோ? என்னங்க ஆளை காணும்? என்னங்க அதுக்குள்ளே இங்கே வந்துட்டான். எப்படிங்க அங்கேருந்து மறைஞ்சி இங்கே வந்துட்டான்? ஓகே பார்த்துப்போம். அப்படியே வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. வாயில் வர வர மாட்டேங்குதா? ஏன்டா லூசு பயில தேவையில்லாமல் ஹிந்தியில் சொல்றீங்க? நீங்கள் கேட்கலாம், தமிழில் சொன்னால் எவனும் பண்ண மாட்டேங்கிறீங்களா? அதனால தான் சரி, இப்போ நம்ம இதேமாரி அஞ்சு இருக்குன்னு சொன்னேன், இதெல்லாம் கரெக்டாக அடிச்சு விட்ருவோம். சீக்கிரம் சீக்கிரம், ஒருத்தன் அந்த சீர் போயிட்டான், இன்னொருத்தன் இந்த சீர் வந்துட்டான், ரெண்டு பேரையும் நம்ம பிரித்து விட்டோங்க தனித்தனியாக. என்னடாச்சு ஆகா, என்ன ஆச்சுன்னு தெரிலையே. கரெக்டாக நம்ம அடித்தாச்சு. ஓ ஸ்பேஸ்ஷிப் உள்ளே வந்துட்டோங்க நம்ம. ரைட்டு, இது உள்ளே நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இது உள்ளே ரொம்ப ஆபத்தான ஏலியன்ஸ்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக இங்கே உள்ள வேலை என்ன முடிச்சுட்டு வெளியில் போயிடுவோம். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. என்ன நடக்க போகுதுன்னு தெரிலையே. ஆ இந்த பட்டன்லாம் நம்ம ஆன் பண்ணி விடணுங்க. மொத்தம் ஆறு இருக்கா? ஆறத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி ஆன் பண்ணணும். ஐயோ ஏதோ சவுண்டு வேறு கேட்குது, ஓடு ஓடு. ஆஹா பின்னாடி அவனோ துரத்துறாங்க. சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. இதேமே நம்ம வந்து ஆறு இருக்கும், மொத்தம் ஆறத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம க்ரீனாக மாற்றணும். சீக்கிரம் 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 ஓப்பன் ஓப்பன். ஆஹா பின்னாடி ஒருத்தவன் துரத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் சீக்கிரம்டா சீக்கிரம்டா, டைம் இல்லைடா, ஓடுற ஓடுற சீக்கிரம் ஓடுறா. ஐயோ ரொம்ப டேஞ்சரான கேமாக இருக்குமோ? என்னங்க ரொம்ப பயங்கரமான சவுண்டுலாம் கொடுக்குறானுல? ஓகே ஓகே நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், நம்ம நிற்கவே கூடாது, நின்றோன்னா அவ்வளோதான் ஏலியன் பையன் வந்து பிடிச்சிருவோம். நம்ம இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டு எப்படியாச்சும் இந்த யூஎஃப்ஓலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் போகணும். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. அந்த ஏலியன் பையன் எப்படியும் ஸ்லோவாக தான் வருவான்னு நினைக்கிறேன், அவனால் நடக்கவே முடியலங்க. நம்ம சுகர் தேவில் ரேபிட் மாதிரி தான். ஓகேங்க ஆரத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே பயத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக பண்ணியிருக்கேனே. சரி நம்ம அப்படியே கீழே ஓடிடுவோம், நம்மளுக்கு வந்து வழி கிடச்சிருச்சு கீழே போகிறதுக்கே. இப்போ எதுக்கு இந்த பட்டனில் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பாக்ஸ் பார்த்தோமே ரெட் கலரில் கூட பட்டன் வச்சுருச்சுல, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண தான். சரி இப்போ நம்ம திரும்பவும் இங்கே இடத்துக்கு இந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஆஹா மறுபடியும் வரானுல, இந்த பயில் ஓடுற தொலை தாங்க முடியலங்க. டே எதுக்குடா சுற்றி நடத்தையே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உள்ளே வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாருங்கடா. இவன் போயிட்டுருக்கான் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்க. மறுபடியும் ரெண்டு பேரும் சேமாக நடக்கிறானுங்களா? சரி நம்ம பொறுமையாக போவோம், போகட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம போயிட்டு அங்கே ஒரு பாக்ஸ் பார்த்தோமே, அது உள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போடா ஃபாஸ்ட்டாக போடா. ஏலியன் தான் ஸ்லோவாக நடக்கிறானுன்னா இவன் அதுக்கு மேலே ஸ்லோவாக நடக்கிறானே. ஓகே வந்தாச்சு ஒரு வழியாக. உள்ளே என்ன இருக்குது? ஓ கீ கிடச்சிருச்சு. சினிமா வர வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஹா வந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் மண்டை வர பளபளப்பாக தெரியுத, ஓட முடியுமா? ஐயோ பக்கத்தில் வந்துட்டானே. சரி நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். டே ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்கடா, எவ்வளோ நேரம்டா வருவீங்க? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே ஒரு ரூம் இருக்கும், அதை போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம். இங்கே வேறு ரெண்டு பயிலும் சுற்றிட்டு இருக்கானுங்க, சவுண்டு கேட்டால் ரெண்டு பேரும் கிளம்பிடுவானோ. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹைடாகி ஹைடாகி தான் பண்ணணும். கரெக்டாக அவன் ரெண்டு பேரும் வந்துட்டான். சரி நம்ம ஃபஸ்ட்டு அவனும் வெளியில் போட்டோம், யாராச்சும் ஒருத்தன் பின்னாடியே போவோம். யார் பின்னாடிங்க போகிறது? இவன் பின்னாடி போகலாமா இல்லை அவன் பின்னாடி போகலாமா? நம்ம அவன் பின்னாடியே போயிடலாம், அவன் தான் கொஞ்சம் லூஸாக இருக்கான், இவன் கொஞ்சம் மொரட்டு பீஸாக இருப்பான் போல, இது ஃபஸ்ட்டு போகிறவன். சரி நம்ம பொறுமையாக இவன் பின்னாடியே போயிட்டு ஹைடாகி ஹைடாகி போவோம். டே இவனு தொலை தாங்க முடியலங்க, பார்த்த இடத்தையே பார்த்துக்கிட்டே கிடைக்கிறான். என்னடா பண்ண போறீங்க அதே இடத்த பார்த்து பார்த்து? சீக்கிரம் வாடா திரும்பி. இவனுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் போனாதான் கண்ணு தெரியும், அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். சரி நம்ம வந்து இங்கேயே வெயிட் பண்ணுவோம், அவன் திரும்ப வரணும், அது வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணுவோம். ஆ போகிறாங்க சார், நான் வந்து கோல் கீப்பர் நின்றுட்டுருக்கேன் சார். டே சீக்கிரம் போடா வெண்ண, அவனாச்சும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறாங்க, பேசாமல் நம்ம அவன் பின்னாடியே போயிருக்கலாமோ? ஒரு வழியாக வந்துட்டோம், இப்போ நம்ம போயிட்டு டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு இந்த டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணால் அந்த ஏலியன் பையன் இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ஆளை காணும், நம்ம டக்குன்னு போயிட்டு இங்கே ஒரு டோர் இருக்கும், அதையும் போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா.
அதுக்குள்ளே வந்தாலும் வந்துடும் நம்ம சொல்ல முடியாது, சவுண்டு வேறு கேட்டிருக்கோம். இதே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே கீழே ஓடிடுவோம். அது உள்ளக்கு இப்போ போவேனா, ஏன்னா அந்த ஏலி ஆஹா ஒருத்த வந்துட்டாங்க, இன்னொருத்த எங்கே இருக்கான்னு தெரியலையா. இது எங்கடா போனேன், இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி அவன் ஃபஸ்ட்டு போயிட்டு செக் பண்ணுவான் பாருங்களேன் கரெக்டாக. இவ்வளோ நேரம் வந்து சேவத்தை தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ மட்டும் ரூம் உள்ளே போகிறோம். இந்த பையனில் ரூம் உள்ளே தான் போவான் எப்படியும், ஏன்னா சவுண்டு கேட்டுருச்சுல. சரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஏலியை நான் ஃபாலோ பண்ணுவோம். அவன் போனதுக்கப்புறம் அவன் அந்த ரூமில் போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இங்கே ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, ஆஹா பக்கத்துலேயே போயிட்டுருக்காங்க, நல்ல வேலை பார்க்கல ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கே ஒரு வழி இருக்குது, இதுக்கு என்னடா இதுக்கு ஒன்று டூல் தேவையா. ஏங்க இப்போ தாங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தோம், அதை வச்சா ஓப்பன் பண்ண மாட்டானுங்களா, இதுக்கு வேறு தனியாக ஒரு டூல் வேணுங்கிறான். சரி நம்ம மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அட பாவீங்களா, இங்கேயே ஸ்க்ரூ டிரைவர் தாங்க கொடுக்குறானோ, அதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்ததை வச்சே ஓப்பன் பண்ணியிருக்கலாமே. என்ன கேமோட கான்செப்ட்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குதா, எங்கெங்கே போனோம், ரெண்டு பேரும் மேலே தான் இருக்கானுங்களா. அடிக்கடி இவனும் எங்கே இருக்கானோனே தெரிய மாட்டேங்குது, ஓனா கலரில் இருக்கனால அப்படியே கலரோட கலராக மறைஞ்சிடணும். சரி நம்ம இது உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹே பேட்டரி கிடச்சிருக்கு, இன்னும் இதேமாரி ஒரே ஒரு பேட்டரி மட்டும் கிடச்சா நம்ம இந்த கேம்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஐயோ பக்கத்தில் வந்துட்டானோ, ஆஹா வராங்க வராங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ நம்ம ஒரு வழி பார்த்தோமா அந்த சரி, அங்கே போய்ட்டு ஸ்க்ரூ டிரைவரை போட்டு ஓப்பன் பண்ணி அது உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அது உள்ளே எனக்கு தெரிஞ்சு பேட்டரி தான் இருக்கும், ஏன்னா இந்த கேமில் வந்து இருக்கிற இடத்துல தான் எல்லா பொருளுமே இருக்கும். ஸோ ஈஸி தான் இந்த கேமு. அப்படியே வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் நிறைய நாள் வந்து கேப் விட்டுட்டேன், கொஞ்ச நாள் வீடியோ போடாமல், அதுக்கு வந்து ரீசன் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு எக்ஸாம் முடியலை, அடுத்த வீக் வேறு எனக்கு எக்ஸாம் இருக்குது, எப்படி வீடியோ போட போகிறேன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக போட்டுருவேன் கவலைப்படாதீங்க. ஓகே இங்கே ஒரு பேட்டரி கிடச்சிருச்சுங்க, இந்த டிரைவர் வந்து ஓப்பன் ஆகலை. இப்போ நம்ம எப்படியாச்சும் வந்து நம்ம வந்தோமா அந்த சரி தான் போகணும். இவனு வேறு பொறுமையாக போயிட்டு இருக்கானுங்களா, அது வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணுமா. என்னங்க இவனு வேறு ரொம்ப ஸ்லோவாக இருக்கானுவோ, இதுக்கு நம்ம சுகர் த ஈவில் டிராபிட்டே பரவாயில்ல, அதாச்சும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சு. இவனு ரொம்ப பொறுமையாக போகிறானுங்களே, அரே பையா சீக்கிரம் போ, நம்ம அப்படியே போயிட்டு நம்ம வந்த வழியாக போகணுங்க. இப்படி எப்படி எப்படியாச்சும் அப்படியே வேணா சீக்கிரம் போடா, நம்ம ஓடிடுவோம். டே என்னங்க இது, லேசர்லாம் போட்டு வச்சுருக்கானு, இதுக்கு முன்னாடி இது இல்லையா, என்னங்க அட பாங்கல என்னங்க கன்று கொடுத்துட்டானு, ஆஹா என்னமோ சம்பவம் நடக்க போகுது. என்னங்க இது, ஐயோ என்னங்க ஏதோ பால்லாம் போடுறானுவோம், ஓ மை காட் பெரிய பிரச்சனையாக போயிடுமோ. என்னங்க ஏலியன்ஸ் எல்லாம் காணும், ஓ அந்த ஏலியன் தான் மேலே போயிட்டு ஏதோ பால்லாம் போடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டைமண்ட் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் நம்ம எப்படியாச்சும் உடச்சாகணும், சீக்கிரம் சீக்கிரம் அந்த பால்கிட்ட மாட்டாமல் நம்ம உடைக்கணும். நல்ல வேலை இங்கே போயிட்டு இந்த ஏலியன்ஸை காணும், இல்லைன்னா வச்சுங்க அவனோடையும் சமாளிக்கணும் இதே வேற சமாளிக்கணும். ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம், டேடு தலையில் போட்டுறாதீங்கடா வெயிட் பண்ணுங்கடா. நம்ம எப்படியாச்சும் இதை என்ன அடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த வழி வந்து ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் டே சீக்கிரம்டா, ஐயோ இந்த நேரம் பார்த்து வேறு பால் வந்து போகவே மாட்டேங்குது, உட உட சீக்கிரம் உட சீக்கிரம், அப்பாடா உடச்சாச்சுங்க ஒரு வழியா. என்னடா கண்ணை காணோம், அவனுளா கண்ணை கொடுக்குறானோ அவனோலையே பிடுங்கிடறானோ. ஓகே நம்மளுக்கு வந்து வழி கிடச்சிச்சு, அது போதும், சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. உள்ளே வேறு ஒரு ஏலியன் சுற்றிட்டு இருந்தான், அவன் கீழே இருக்கானா இல்லை மேலே இருக்கானான்னு தெரியலையே, அவன்கிட்ட மாட்டிடக்கூடாது. ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் மாட்டினோன்னா வேலை முடிஞ்சிங்க. அப்போது ஒரு வழியாக வந்தாச்சு, போகிறா போகிறா பேட்டரியை போடுறா, ஓப்பன் ஓப்பன் சீக்கிரம். என்னங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது, டே ஓப்பன் பண்ணுங்கடா. என்னங்க இது, ஓ பட்டன் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஆ அப்படியே ஓப்பன் பண்ணு, அப்பா தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னங்க, நம்மளையும் வந்து கடத்திட்டு போகிறானுங்களோ, என்ன பண்ண போகிறானுன்னு தெரியலையே. டே என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க, அடா பாவீங்களா இவ்வளோ பெரிய யூஎஃப்ல வந்தீங்க, என்னங்க கேட்குறான், வேர் இஸ் த கேர்ள்னு கேட்குறான். அந்த கேர்ள் எங்கே போனான், அவள் வந்து தப்பிச்சிட்டா, எங்களால் வந்து அவளை பிடிக்க முடியல அப்படிங்கிறான். நீலாம் தெண்டண்டா, அவனால் இது கூட பண்ண முடியாதுன்னு திட்டிட்டு போகிறாங்க. ஆனால் பாவீங்களா ஏலியன்ஸே இப்படி பேசுகிறீங்களா, பாவங்க சோகமாக வந்து மேலே போகிறோம். டே அடுத்த தடவை வரக்குள்ளே ட்ரெஸ்ஸு போட்டு வாங்கடா, இவ்வளோ பெரிய வியூ ஃபாலோ வரானும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடாமல் வரானுல. ஓகே நம்ம ஒரு வழியாக கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் காய்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோ சி இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், ஏன்னா எனக்கு வேறு டென்த்துலேருந்து வந்து வர கம்மிங் டென்த்துலேருந்து வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோ போட முடியுமான்னு தெரில, நான் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வி ஆர் டாபீஸ்.